இயேசுக்குள் அன்பான சகோதரர் சகோதரிகள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்மளுடைய டாபிக் என்னென்னாக்கா இமிட்டேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு டாப்பிக்குங்கோ. அது என்ன அப்படின்னா தேவனை நம் பின்பற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஓல்ட் கிறிஸ்டியன் லைஃப்பை வந்து நம்ம ஒரு வரியில் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னாக்கா பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட். ஏபிசியர் 5:1 நம்ம இப்படியாக வாசிக்கிறோம், ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. ஸோ தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, அதுதான் நம்ம சுருக்கமாக ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு கொடுக்க வேண்டிய அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட், தேவனை பின்பற்றவர்களாக இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ இமிட்டேட்னா அவர் காப்பி பண்ணுறது, ஒரு டூப்ளிகேட் பண்ணுறது, தேவனுடைய கேரக்டரை நம்ம வந்து அடாப்ட் பண்ணுறது. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். யூஸ்வலாக பால் பார்த்திங்கன்னா அவர் எப்போவுமே சொல்லும் போதெல்லாம் வந்து ஃபாலோ மீ, அதாவது ஃபாலோ கிரைஸ்ட், இந்த மாதிரி அப்போஸ்டல்ஸுங்கெல்லாம் அதுதான் நமக்கு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. எனக்குடைய ஒரு 8 times அந்த வார்த்தை யூஸ் பண்ணுறாங்க, ஃபாலோ மீ, ஃபாலோ அஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பட் இங்கே வந்து நம்ம தேவனை பின்பற்றுறதுன்றது இஸ் இட் பாசிபிள், நமக்கு இது சாத்தியமான ஒரு விஷயமா, நம்ம தேவனை பின்பற்ற முடியுமா, தேவனை காப்பி பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விங்க. இந்த ஹியூமன் நேச்சர், இந்த பாவ சரீரத்தை சுபாவத்தை நம்ம தள்ளி தேவனுடைய சுபாவத்தை நம்ம பெறணுன்றது இஸ் இட் பாசிபிளா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோங்க. அதனால் இந்த எபிசியர் புஸ்தகத்தினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னாக்கா, இந்த எபிசியர் புஸ்தகத்தை நம்ம பார்க்கும்போது இதில் 3 விஷயங்கள் இருக்கும், சிட், வாக், ஸ்டாண்ட், அதாவது அமர்ந்து இருக்கிறது, நடக்கிறது, நிற்கிறது. இதுதான் இந்த சிட்டு, வாக் அண்ட் ஸ்டாண்ட்ன்ற மாதிரி ஒரு விஷயம் நமக்கு எபிசியன்ஸ் புக்கு வந்து ஒரு அவுட்லைன் நமக்கு கொடுக்குதுங்க. என்ன அப்படின்னா அந்த 1st 3 chapters நீங்கள் படிக்கும்போது வி ஆர் சீட்டட் இன் த ஹெவன்லீஸ், அதாவது நம்ம அவரோடுக்கள உன்னதங்களில் அமர செய்திருக்கிறார் அப்படின்னு என்னன்னாக்கா, இந்த 1st 3 chapters பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு ஆசீர்வாதத்தை குறித்து பேசுகிறார். நம்ம புறஜாதிகளாக இருந்திருக்கோம், இப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு, ஆவிக்குரியமான பிளெஸ்ஸிங்ஸ் நமக்கு எந்த விதத்தில் எந்த மாதிரியெல்லாம் நம்ம கெடச்சிருக்கு அப்படின்னும் போது நம்ம அவரோடு கூட உன்னதத்தில் வீட்டு இருக்கிறோம். அதுதான் அந்த சீட்டட் அப்படின்ற ஒரு பிளெஸ்ஸிங்ஸை நமக்கு ப்ராமிசஸ் தேவன் கொடுத்துருக்கிறார். Chapters 4 and 5 நீங்கள் வாசிக்கும் போது 4-5 வி ஷுட் வாக், அதாவது ஒரு ஆக்ஷன், ஒரு கிறிஸ்டியன் வாக் ஆஃப் லைஃப், வாக் பற்றி பேசுகிறாரு. ஸோ இங்கேயே நமக்கு இந்த எபிசியன்ஸில் 7 வாக் இன் த லார்ட், வாக் இன் லைட், வாக் சர்க்கம்ஸ்பெக்ட்லி, புத்தியுள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்கள், மூடரெல்லாம் நடக்காதீங்கோ, புறஜாதியார்களை போல் நடக்காதீங்கன்றது அந்த வாக் பற்றியே பேசுகிறேன்னா நம்மளை ப்ராக்டிக்கல் லைஃப் பற்றி பேசுகிறேன் இந்த Chapters 4 and 5. Chapter 6 பார்க்கும்போது, லாஸ்ட் சாப்டர் படிக்கும்போது, டு ஸ்டாண்ட் எகென்ஸ்ட் அவர் எனிமி, நம்மளை சத்ருக்களுக்கு விரோதமாக நம்ம எப்படி நிற்கணும், எழுந்து நிற்கணும், எதிர்த்து நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவிக்குரிய ஆயுத வர்க்கங்களை பற்றி பேசுகிறாரு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம்னா எபிசியன்ஸில் இந்த எபிசியர் புஸ்தகத்தில் 5:1-7 குறித்து நம்ம பார்க்குறோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு பேசேஜ், எல்லா கிறிஸ்டியனையும் தொடக்கூடிய ஒரு விஷயம், லவ், வாக் இன் லவ், அன்பில் நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லப்படுற ஒரு ஃப்ரேஸ். ஸோ இந்த பர்டிகுலராக நம்ம படிக்கும்போது தேவன் நம்மக்கிட்ட என்ன இந்த விஷயங்களை நமக்கு சொல்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். Chapter 5 எபிசியர் 5:1-7 ஒரு வாட்டி நம்ம வாசிக்கலாம், வாசிக்க கேட்கலாம். நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல தேவனை பின்பற்றுகிறவளாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்தது, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளில் பேர்முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியின பேச்சும் பரியாசமும் தகாதவைகளால் ஸ்தோத்திரம் செய்வதே தகும். விபசாரக்காரனாவதும் அசுத்தமாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய
கிறிஸ்து உடனே ராஜ்யத்திலே சுதந்திரம் சுதந்திரம் அடையவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளில் நிமித்தம் நமக்காக கீழ்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகள் ஆகாதீர்கள். ஓகே, இந்த ஏழு வசனத்தினுடைய அடிப்படையில் தான் நம்ம இன்னைக்கு சப்ஜெக்ட் பார்க்குறோங்க. ஸோ முக்கியமாக நம்ம பார்க்கும்போது இஃப் யூ ஆர் எ ஃபர்னிகேட்டர்ன்றார், விபச்சாரக்காரரோ இல்லை அன்கிளீன் பர்சன்ஸ், அதாவது அசுத்தமாரர்களோ பொருளாசைக்காரரோ விக்கிரகாராதனைக்காரர்களோ, ஸோ இப்படிப்பட்டவர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் சுகந்தரிப்பதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாரு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, சிலர் வந்து கவுண்டர்ஃபிட் லவ், அதாவது ஆறாவது வசனத்தில் கூட சொல்லும்போது இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தையினாலே மோசம் போகாத படிக்க எச்சரிக்கையாருங்கள். ஸோ மோசம் போகாத படினா ஒரு கவுண்டர் ஃபிட் லவ்வோ உருவாகும். செகண்ட் வேர்ஸில் வந்து நீங்கள் அன்பில் நடந்து கொள்ளுங்கள்ன்றாரு. சிக்ஸ்த் வேர்ஸில் வந்து கவுண்டர் ஃபிட்டு, அதாவது கவுண்டர் ஃபிட் அப்படின்றது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஜென்யூனுடைய ஆப்போசிட். இப்போ ஜென்யூன் ஃபெய்த் நம்ம பார்த்தோங்க இல்லைங்களா, யுனோக்கியாலோடைய ஜென்யூன் ஃபெய்த் பார்த்தோங்க, தீமோத்தியோடைய தாய். ஸோ ஜென்யூனாக உண்மையானது, அதுக்கு ஆப்போசிட் வேர்ட் தான் கவுண்டர் ஃபிட். இப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன பார்க்கணும், கவுண்டர் ஃபிட்டானவர்களும் இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களுக்கு கூட எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறாங்க. ஸோ மெயின் திங் என்னன்னாக்கா, இந்த புஸ்தகத்தில் நம்ம பார்க்குறதுனா காட் இஸ் லவ் அண்ட் ஈ தட் லவ்ஸ் காட் நோஸ் காட் இல்லையா. தேவனை அன்புக்குரியவர்கள் தேவனை அறிந்திருப்பார்கள். ஸோ லவ் அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பாயிண்டாக சொல்கிறேன். இஃப் யூ டோன்ட் ஹாவ் லவ் யூ டோன்ட் நோ காட். ஸோ உங்களுக்கு அன்பு இல்லைன்னா உங்களுக்கு தேவனை தெரியாது, நோ மேட்டர் வாட் யூ கிளைம். அப்படி தான் அங்கே வசனம் சொல்லிட்டு வர்றார், எனக்கு சத்தியம் தெரியும், எனக்கு அது தெரியும், எனக்கு இது தெரியும், நிறைய பேசலாம். ஆனால் அன்பு இல்லைன்னா இங்கே வெரி சிம்பிள் என்னென்னாக்கா, லாஜிக் என்னென்னா, நீங்கள் வந்து தேவனை அறிய மாட்டீர்கள் அப்படின்றி இங்கே விஷயம் சொல்கிறேன். அதனால் வாக் இன் லவ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டாவது வசனத்தில் சொல்கிறார். ஸோ அஞ்சாவது அதிகாரம் முதலாவது வசனத்தில் நம்ம எபிசியர் என்ன வாசிக்கிறோம்னா, பி தேர் ஃபோர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் காட் ஆஸ் டியர் சில்ட்ரன், பி தேர் ஃபோர் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட் ஆஸ் எ டியர் சில்ட்ரன்ட்டு கிங் ஜேம்ஸில் வருதுங்க. ஸோ இந்த வேர்டு இமிட்டேட்டர்ஸ் அப்படின்னும் போது கிரீக் வேர்டு மிமிட்டேஸ்ன்னு வருதுங்க, அதாவது மிமிக், என்னென்னா மிமிக்ரை அப்படின்னு சொல்கிற வேர்டு அங்கேருந்தான் ஃபார்ம் ஆகுது. மிமிக்ரைனாக்கா இமிட்டேட்டர், அவங்கள அப்படியே காப்பி பண்ணுறது, அவங்கள ஆக்ஷனு, அவங்களுடைய அந்த அந்த பிஹேவியரு, அந்த வாய்ஸு, இதெல்லாம் மிமிக்ரை பண்ணுவாங்க. இப்போ நிறைய பேர் மூவிஸ்லலாம் மிமிக்ரி பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறாரு. இப்போ நமக்கு என்னென்னா, எப்படி தான் நம்ம தேவனை இமிட்டேட் பண்ணோம், எப்படி அவரை நம்ம ஃபாலோ பண்ணோம், சில விஷயங்கள் அவரை குணங்கள் அப்படின்னும் போது பைபிளில் அவரை பற்றியான சில விஷயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டுக்குது. உதாரணத்துக்கு மேத்யூ 5:48 அங்கே பிஇ பர்ஃபெக்ட் ஈவன் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட், 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராக இருக்க வேணும், இருக்க கடவீர்கள். இங்கிலீஷில் வந்து என்ன சொல்கிறேன்னா, யுவர் ஃபாதர் தேர்ஃபோர் யுவர் ஃபாதர் மஸ்ட் பி பர்ஃபெக்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் பர்ஃபெக்ட்னு, தேர்ஃபோர் must be perfect as your heavenly father is perfect. English la king james la be perfect even as your heavenly father is perfect. Devan eppadi poorna sargunara irukkararo neengalo apdiye poorna sargunara irukkanum appdin solli inga solraru. So in the perfect abinumode idu endha sense la pesranga, endha arthathila pesrango, devan eppadi poorna sargunara irukkararo apdiye naamalum irukkanum appdin solraru. So endha sense la pesranga அப்படின்னும் போது இந்த பர்ஃபெக்ட் என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்க போகிறோம்னு வச்சுக்கோங்க, வாங்க போகும்போது மேட்ச் பார்க்குறோம், அப்போது பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அல்லது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு கப்பல்ஸ் இருந்தாங்கன்னாக்கா மேட் ஃபார் ஈச் அதர் பர்ஃபெக்ட் கப்பல் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க. இல்லை ஒரு டிஷ் நம்ம ஏதாவது சாப்பிடும் போது இது இந்த டிஷ் இதுக்கு மேட்ச் ஆகுது, பர்ஃபெக்ட் டிஷ் அப்படின்ற மாதிரியான வேர்டு தான் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கிறாங்க. So it is not a degree of excellence, but it's a kind of excellence. அதாவது
சிறப்பான அதாவது டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ்னாக்கா இப்போ டிகிரி அப்படின்னும் போது ஒரு அளவு இல்லைங்களா. ஏதாவது மெக்கானிக்கலாக பார்த்தீங்கன்னா எதாவது கட் பண்ணும்போது இந்த அளவில் கட் பண்ணுங்கோ இந்த டிகிரியில் கட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு அளவு வைக்குவாங்க. ஸோ இங்கே தேவன், நீங்கள் தேவனை போல் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னாக்கா அதை அளவு பற்றி பேசலை. அதாவது எக்ஸலன்ஸ்க்கு வந்து சிறப்பான தேவனுடைய அளவுக்கு தகுந்த சிறப்பான நாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் கிடையாது. தேவன் அளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னுட்டு இந்த வசனம் சொல்லப்படலை. ஏன்னா நிறைய பேரோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஹவு இஸ் இட் பாசிபிள் தேவன் போல் பர்ஃபெக்டாக எப்படி இருக்க முடியும்? அஃப்கோர்ஸ் இருக்க முடியாது, ஏன்னா இஸ் இன்ஃபைனைட் காட், அவருக்கு அளவு இல்லாத தேவன் அவர். அப்போ இந்த வசனம் வந்து இது வந்து டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி பேசலை, இது வந்து கைண்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ். கைண்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ்ன்றதுனால அந்த விதத்தில், இப்போ டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ்னால் அவர் எந்த அளவில் பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்ன்ட்டு இந்த வசனம் நமக்கு சொல்லப்படலை. இந்த வசனம் என்னென்னா அவர் எந்த விதத்தில் எப்படி பர்ஃபெக்டாக இருக்கிறாரோ எந்த மாதிரி அந்த மாதிரி நாம் இருக்கணும்னு தான். கொஞ்சம் கான்டெக்ஸ்ட் படிக்கணும் நம்ம, எப்போவுமே நம்ம கான்டெக்ஸ்டுகள் ஸ்டேஸ்லாம் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி கான்டெக்ஸ்ட் பண்ணி படிச்சிங்கனாக்கா இந்த மற்ற 5வது அதிகாரத்தில் எப்படி நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும்னாக்கா 43-45 படிக்கலாம். ஃபஸ்ட்டு ஐயா 5th chapter மேத்யூ 5th chapter 43-45. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்ருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராயிருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர் மேலும் அந்நீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். இதுதான் பர்ஃபெக்ஷன் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படின்னாக்கா அன்னைக்கு வந்து யூதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா தே லவ் தேர் ஓன் கண்ட்ரிமென், அவங்களோட சொந்த ஜனங்களை தான் நேசிப்பாங்க, மற்றவர்கள்லாம் அசுத்தமானவர்கள்ன்றதை பார்க்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சென்ஸில் தான் யூதர்கள் காலகாலமாக வந்தது. அதான் உன் சத்துருக்களை நேசி உன்னை அடுத்தவைகளை நேசி உன் சத்துருக்களை பகைப்பா என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்கோ, நான் சொல்லிக்கிறேன் உன் சத்துருக்களை சிநேகிங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாவை மாத்துறாரு. ஸோ அந்த சென்ஸில் தான் இங்கே ஜீசஸ் என்ன சொல்கிறேன்னா சொல்லிட்டு வந்துட்டு தீயோர் மேலேயும் நல்லோர் மேலேயும் மழையை பெய்ய வைக்கிறாரு, சூரியன் உதிக்க வைக்கிறார் இல்லையா, உங்கள் பரமப்பி தான், அப்படி நீங்கள் வந்து அவரை போல் எல்லா விதத்துலேயும் பர்ஃபெக்டாக இருங்கோ. அந்த சென்ஸில் தான் அது கைண்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன் பற்றி பேசுகிறேன். எந்த விதத்தில் நம்ம பரிபூர்ணமாக இருக்கணுன்றத பற்றி பேசுகிறத தவிர தேவனுடைய அளவுக்கு நம்ம பரிபூர்ணமாக இருக்கணும் அப்படின்ற அந்த அளவை பற்றி அந்த டிகிரி ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி பேசாமல் கைண்ட் ஆஃப் எக்ஸலன்ஸ் பற்றி பேசுகிறாரு. ஸோ அதே தான் நீங்கள் லூக்கில் கூட வாசிக்கும் போது லூக்கு 6:36 என்ன சொல்கிறேன்னா தேர் ஃபோர் பி மெர்சிஃபுல் ஜஸ்ட் ஆஸ் யுவர் ஹெவன்லி ஃபாதர் இஸ் மெர்சிஃபுல். தேவன் இறக்கமுள்ளவராக இருக்கிறத போல் நீங்களும் இறக்கமுள்ளவர்களாக இருங்கோ அப்படின்னு சொல்கிறார். அதே நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதே தான் வருது, உங்கள் சத்துருக்களை நேசிங்கோ, நீங்கள் உங்கள் நன்மை செய்கிறவங்களுக்கு நன்மை செய்தால் அதனால் என்ன பலன்னு, உங்களை வாழ்த்துக்கிறவர்களுக்கு நீங்கள் வாழ்த்துங்கனாக்கா அதனால் உங்களுக்கு என்ன பலன்னு சொல்லிட்டு யூதர்கள் வந்து அப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க இல்லையா. அதை தான் இங்கே வந்து மாற்றி தேவனை கம்பேர் பண்ணி பேசுகிறாரு. ஸோ அதனால் இது கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாங்கோ. நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது, நிறைய பேர் அதை பற்றி யோசிப்பாங்க. அதனால தான் நிறைய பேர் 100% பர்ஃபெக்டாக இருக்கணும்னுட்டு நிறைய பேர் டீச் பண்ணி அவங்களால முடியாத போகும்போது அது வேதனைக்குள்ளே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த வேதனை முடியலையே நம்மளே அந்த ஃபீலிங்ஸ். ஸோ இங்கே சொல்லும்போது தேவனுடைய அளவுக்கு நம்ம பரிபூர்ணத்தை பற்றி பேசலை. அஃப்கோர்ஸ் இந்த சரீரத்தில் நம்மளால் அந்த அளவுக்கெல்லாம் பர்ஃபெக்ஷன் வர முடியாது. பர்ஃபெக்ஷன்ன்றது என்னென்னா தேவன் சொல்கிற மாதிரி உன் சத்துருக்களை நேசிக்கணும். இதுவும் ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாதுங்க. ஓ அவ்வளோதானே அப்படின்றது இல்லை, ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயம். லவ்ன்றது இட் இஸ் நாட் வெரி காமன் திங், ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு விஷயம். லவ்விங் அவர் எனிமீஸ், சொந்த ஜனங்களை அன்பு குறித்த ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. அப்போது சத்துருக்களை நம்ம எப்படி நேசிக்க முடியும்? ஒரு சகோதரன் அன்பு கூறுறது ரொம்ப கஷ்டம், சத்துருக்களை எப்படி நேசிக்க முடியும்? அதே சகோதரன் இன்னும் நமக்கு சத்ருவாக ஆகிட்டால் அது இன்னும் கஷ்டமாகிடும் அன்பு கூறுத்துனால். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம அன்பு கூறுதான் தேவனுடைய அந்த குணங்களை நம்ம காட்டுறது. நெக்ஸ்ட்டு பீட்டரில் கூட சொல்கிறார், 1 Peter 15:16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல் நீங்களும் எல்லா விதத்துலேயும் பரிசுத்தராயிருங்க. ஏன்னா அவர் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்க என்று எழுதியிருக்கிறதேன்னுட்டு அந்த வசனத்தை கோட் பண்ணுறாரு 1 Peter 15:16.
அப்போ தேவன் எல்லா விதத்திலையும் பரிசுத்தமாக இருக்கிறத போல் நாமளும் வந்து எல்லா விதத்துலையும் பரிசுத்தமாக இருக்கணும், அவர் அப்படி அவர் பரிசுத்தராக இருக்கிறத போல் நீங்களும் பரிசுத்தமாக இருக்கணும்னுட்டு எழுதியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதனால் இது என்னன்னாக்கா ஒரு நியூ டெஸ்டமெண்ட்டு ஒரு பிரின்சிபல் கிடையாது, இது கொள்கை கிடையாது. இது பழைய ஏற்பாட்டிலே இருக்குது, நமக்கு தெரியும். லெவிட்டிகஸ் 11:45 லேவியாகம் 11:45 எப்படி வரும்னா, யூ ஆர் மை பீப்பிள் அண்ட் ஐ ஆம் யுவர் காட். எல்லாமே அங்கே தான் ஆரம்பிக்குது. நான் வந்து உங்களுடைய கடவுள், நீங்கள் வந்து என்னுடைய ஜனங்கள், அதனால் பி ஓலி ஆஸ் ஐ ஆம் ஓலி. இப்போ அங்கே அப்படி தான் ஆரம்பிக்குது. ஸோ அதனால் இப்போ தேவன் பரிசுத்தராக இருக்கிறது போல் நாமளும் பரிசுத்தணும், தேவன் பரிபூர்ணராக இருக்கிறது போல் நாமளும் பரிக்கணும். இது வந்து சொல்கிறதுக்கு ஈஸி தான், நிறைய பேர் கேட்கலாம், இது சொல்கிறதுக்கு ஈஸி தான் இப்போ, பட் இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் தேவனை பின்பற்றணுன்றது இது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம். எப்படி இது கண்டிப்பாக அது ஒரு டஃப்பான விஷயந்தான், ஆனால் நம்மளோட சொந்த பலத்தில் இது செய்ய முடியாது. ஏன்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும், நம்ம அநேக தடவை இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் சின்ன சின்ன சில்லியான விஷயங்கள் எல்லாம் நம்ம விழுந்துடுவோம், விழுந்துட்ட பிறகு மன்னிப்பு கேட்கும், விழுந்துட்ட பிறகு மன்னிப்பு கேட்கும். ஸோ ஏன்னாக்கா பிகாஸ் வி ஆர் ட்ரையிங் இன் அவர் ஓன் ஸ்ட்ரென்த். பட் தேவன் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தை கொடுத்துருக்குற, அந்த வாக்கு தத்தத்தை நம்மக்கிட்டே பிடிச்சிக்கணும். அதுதான் அந்த எபிசியன்ஸ் புக்கோடைய ஸ்பெஷாலிட்டி. எபிசியர் 3:3 நமக்கு பவுல் எழுதும்போது அருமையான வாக்கு தத்தத்தை அங்கே காட்டுறார். நமக்கு 3:16 எபிசியர் 3:16 நீங்கள் அவருடைய ஆவினாலே, பாருங்கள் கிளியராக படிக்கிறாங்க, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படுவோம். பாருங்க, நீங்கள் அவருடைய ஆவினாலே உள்ளான மனுஷன்னா ஒன்றுங்களா, வல்லமையாய் பலப்படணும் அப்படின்னு சொல்கிறார். இங்கிலீஷில் கிராண்ட் அஸ் டு பி ஸ்ட்ரென்தன்ட் வித் த மைட் பை இஸ் ஸ்பிரிட் இன் த இன்னர் மேன். அப்போ என்ன இங்கே வருதுன்னா, தேவன் தம்முடைய ஆவியை கொடுக்கும்போது நம்மளுடைய உள்ளான மனுஷன்னால் வாங்க பலப்படுவோம். இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னாக்கா, ஐ எம் ஏ வைல்ட் பர்சன், அதாவது அற்பமான ஒரு பாவினன். ஹவு இஸ் இட் பாசிபிள் டு பி லைக் காட்? நான் தேவனுடைய சாயலுக்கு எப்படி வர முடியும்? தேவனை நான் எப்படி இமிட்டேட் பண்ண முடியும்? நான் ஒரு பாவியான ஒரு மனுஷனாச்சே அப்படின்னும் போது, அப்போ தேவன் சொல்கிறாரு, நீங்கள் என்ன பண்ணுவோம், என்னை பின்பற்றுங்கோ, தேவனை பின்பற்றுங்கன்னு பவுல் சொல்கிறார். அதனால் இது எப்படி நடக்கணும்னா, இட் இஸ் பை த ஸ்பிரிட் ஆஃப் காட். இது நம்மளால் முடியாது, இது தேவனால் தான் முடியும். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது நம்மளுடைய உள்ளான மனுஷனாக வராருங்கோ பலப்படுறார். அப்போ தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வந்து அந்த உள்ளான மனுஷன் பலப்படும் போது நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, 19:19 பவுல் சொல்கிறார், அறிவுக்கு எட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும். பாருங்க, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, யூ விட் பி ஃபில்ட் வித் ஆல் த ஃபுல்னஸ் ஆஃப் காட்ன்னு வருதுங்க இங்கிலீஷில். And to know the love of Christ that surpasses knowledge, that you may be filled with all the fullness of God. So, அப்போ அதோடைய கான்சிக்வன்ஸ் என்ன, பின் விளைவுகள்னா, தேவனுடைய ஆவி நீ பெற்றுக்கொண்ட பிறகு, ஓகே, நீ என்ன ஆக போகிறன்னா, யூ வில் பி ஃபில்ட் வித் தி ஃபுல்னஸ் ஆஃப் காட். தேவனுடைய சகல இல்லைங்களா விதத்தில் நீங்கள் நிரப்பப்படுவீங்க, தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படுவீங்கோ அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதுதான் ஆக்சுவலாக உண்மையான ஒரு விஷயங்கோ. அந்த ஸ்பிரிட் பிகின் டு ஆப்ரேட் இன் அவர் லைஃப்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையில் அந்த ஆவி நம்மளுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கலி எவ்ரி திங் வில் சேஞ்ச். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே நிறைய மாற்றங்கள் வந்துடுங்க. சின்ஸ் ஃப்ரம் த பிகினிங் இங்கே பைபிள் படிக்கும் போது காட் ஸ்பிரிட் வந்து எப்படி ஆரம்பிக்குதுன்னாக்கா, வென் இட் பிகன் டு கிரியேட், நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அந்த ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து நம்ம பார்க்குறோம். அந்த பவர், காட்ஸ் பவர் எப்படி க்ரியேட் ஆகிட்டே வருது, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி க்ரியேட் பண்ணிச்சுன்னு அநேக வசனங்கள் மூலயமா நமக்கு நல்லாவே தெரியும். அது த பவர் ஆஃப் காட் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்க லைஃபோ அண்ட் எவ்ரி திங் வில் சேஞ்ச். ஸோ அதுதான் வந்து பரிசுத்தவான்கள சீக்ரெட். ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்கோ, நியூ டெஸ்ட்மெண்ட்லேயே எடுத்துக்கோங்கோ, நமக்கு முன்னாடி இருந்த சகோதரர்களுக்கு எடுத்துக்கோங்கோ, ரசலுக்கு முன்னாடி இருந்தவர்கள் எடுத்துக்கோங்கோ, இப்போ இருக்க கூட நம்ம மூத்த சகோதரர்களுக்கே எடுத்துக்கோங்கோ. என்ன சீக்ரெட் அவங்களுக்குனாக்கா, இட்ஸ் ஒன்லி த காட் ஸ்பிரிட், அவங்களோட பவர்.
அதுதான் அவங்களோட சீக்ரெட்டும். ஒரு காமன் பர்சன் தான். நீங்கள் யாரும் எடுத்துக்கோங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் கூட நம்ம மாதிரி ஒரு காமன் பர்சனு, ஒரு காமன் ஃபேமிலியில் பிறந்தவங்க தான் எல்லாருமே. யாரும் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்சன் கிடையாது. பட் அவங்களோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரியாக இருந்துச்சு. காரணம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய ஆவி அவங்களுக்குள்ளே செயல்பட்டது அவ்வளோ வல்லமையாக. உதாரணத்துக்கு நம்ம ஜோசப் எடுத்துக்கோங்க, ஒரு சிலர் பார்க்கலாம் ஜோசப் எடுத்துக்கோங்க. ஜோசப் எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு மனுஷங்கோ இல்லை, எவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆசை வருங்க ஜோசப்பை பார்க்கும்போது, என்ன மாதிரி ரியல் ஹீரோங்கோ அப்படிலாம் வாழ்ந்துருக்கிறார் அவர் லைஃப்பில். காரணம் என்ன தெரியுங்களா, அவர் ஃபார்வே சொல்கிறார். அவரை பற்றி சொல்லும்போது நீங்கள் ஜெனிசிஸ் 41:38 படிக்கும்போது, எ மேன் இன் ஹூம் தி ஸ்பிரிட் ஆஃப் காட் இஸ் சொல்கிறாருங்க. 41:38 அப்பொழுது ஃபார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவன் உண்டோ என்றார். ஸோ தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற ஒருவர் உண்டோ? ஸோ தேவனுடைய ஆவி பெற்றிருக்கிறாங்க அவங்களாம். நீங்கள் ஜட்ஜஸ் 6:34 அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் பெசலேல மோசஸ் எல்லாரும் பார்க்குறோம், நம்ம ஜோஷ்வெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா, அந்த ஹோலி ஸ்பிரிட் அந்த ட்ரினிட்டிலேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஜட்ஜஸ் 6:34 பார்த்தீங்கன்னா, தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் கேம் அப்பான் கிடியோன். தேவனுடைய ஆவின்னா வச்சுக்கோ, கிடியோன் மேலே அமர்ந்தது. நியாயாதிபதிகள் 15 சிம்சன் பற்றி பார்க்கும்போது 14:15 The spirit of the Lord came upon him. அங்கேயும் நம்ம பார்க்குறோங்க இல்லைங்களா, தௌசண்ட்ஸ் ஆஃப் மென் என்ன பண்ண, ஆயிரம் ஜனங்கள் என்ன பண்ணார், அந்த ஜாலை கலந்த ஜாலை அடித்து சாவடிக்கிறார். வென் த ஸ்பிரிட் ஆஃப் காட் கேம் அப்பான் ஹிம். 1 Samuel 16:13 நம்ம வாசிக்கும் போது, 1 Samuel 16:13 அங்கே தாவீதை பற்றி பேசுகிறார். தாவீதை சவுல் அபிஷேகம் பண்ணும்போது அங்கே தாவீதுன்னா என்ன இருக்கும், தேவ ஆவினால் நெருப்பப்பட்டார்னு நம்ம வாசிக்கிறோங்க 16:13 1 Samuel 16:13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதர நடுவில் அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீதின் மேல் வந்து இறங்கினது நம்ம பார்க்குறோங்க. அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவி தாவீது மேலே வந்ததாக நம்ம பார்க்குறோங்க. எபிரியர் 11 அவருடைய விசுவாச வீரர்களை பற்றியெல்லாம் அங்கே பேசப்படுதுங்க. அவங்க எவ்வளோ ஒரு ஸ்பெஷல் பீப்புளாக வாழ்ந்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அதில் சீக்ரெட்னா காடோடைய பவர் ஸ்பிரிட்னு பார்க்குறோம். ஜீசஸ் வாஸ் ஃபில்டு வித் ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து ஆவியில் நிரம்பி இருந்தார். எவ்வளோ எந்த அளவுக்கு அவரால் அற்புதங்கள், எவ்வளோ பெரிய விஷயங்கள் செய்ய முடிஞ்சது. அப்போஸ்டல்ஸ் அந்த பெண்டகாஸ்ட் டே அன்னைக்கு தேவனுடைய ஆவினால் நிரப்பப்பட்டதுனால பார்த்தீங்களா, அவர்களுக்கு எவ்வளோ பெரிய காரியங்கள் அவங்களால் செய்ய முடிஞ்சது. Acts 9:17 நம்ம பார்க்கும்போது அப்போஸ்டல் பாலுக்கு தேவனுடைய ஆவினால் நிரப்பப்படுறாரு. அனானியா ஜெபிக்கும் போது சொல்கிறாரு, அப்பொழுது அனானியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுல், சவுலே நீ வந்து நீ வந்த வழியில் உனக்கு தரிசனமான இயேசு வாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவி ஆவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும்னர். அகையில் என் அன்பான சகோதர சகோதரிகளை, ஒவ்வொருடைய பரிசுத்தவன் தேவ மனுஷங்களுடைய பின்னாடி நீங்கள் அவருடைய சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா, இந்த காட்ஸ் பவருங்க. அந்த தேவனுடைய ஆவி வந்த பிறகு அவங்களுடைய அவுட்கம், அதோடைய பின்விளைவுகள் பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அந்த பலன் பார்த்தீங்கன்னா அது பயங்கரமாக இருந்தது. நமக்கு எல்லாருக்குமே அது தெரியுங்க. அதே மாதிரி தான் தேவன் இன்றைக்கும் சேம் ஸ்பிரிட்டு ஆப்ரேட்ஸ் அஸ். தேவனுடைய ஆவி நமக்குள்ளே என்ன பண்ணுவோம், கிரியேட் செய்யுது. இட் டுவெல்ஸ் இன் அஸ், இட் ஃபில்ஸ் அஸ். நம்ம நெருப்புதுங்க. எபிசியர் 5:18 பி ஃபில்ட் வித் தி ஸ்பிரிட்னர். எபிசியர் 5:18 கலேஷியன்ஸ் 5:25 வி லீவ் இன் தி ஸ்பிரிட் அண்ட் வி வாக் இன் தி ஸ்பிரிட் என்றார். ஆவியில் நடக்கிறோம். ரோமன்ஸ் 8:9 வி ஆர் இன் தி ஸ்பிரிட், ஸ்பிரிட் ஆஃப் காட் டுவெல்ஸ் இன் யூ. தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வாசம் செய்தனர். ரோமர் 8:11 சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து உயிரோட எழுப்பின அதே ஆவி நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்கிறோம். ரோமர் 8:14 சொல்கிறார், தேவ ஆவினால் நடத்தப்படுகிற இவர்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்கள் என்னப்படுவார்கள்னு சொல்லப்படுதுவோம். எபிரியர் 6:4 வி ஆர் தி பார்ட்டேக்கர்ஸ் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட்ன்றார். நம் தேவனுடைய ஆவியை பெறுகிறவர்களாக இருக்கிறோன்றார். எபிசியர் 1:13 சொல்கிறார், வி ஆர் சீல்டு வித் த ஹோலி ஸ்பிரிட்ன்றார். ஆவினால் என்ன பண்ணிக்கிறோம், முத்திரிக்கப்பட்டிருக்கிறோன்றார். 1 John 5:18 சொல்கிறார், வி ஆர் பிகாட்டன் ஆஃப் த காட் பை தி ஹோலி ஸ்பிரிட்ன்றார். தேவனுடைய ஆவினால் ஜெனிபிக்கப்பட்டிருக்கிறோன்றார். அப்புறம் பிலிப்பியர் 2:13 வாசிக்கும்போது,
அங்கே இன்னும் கிளீன் அப்போ சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, தேவன் அவருடைய சித்தத்தை நமக்குள்ளே என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றுறாருன்றார். 2:13, ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராக இருக்கிறார் என்றார். அவரே நமக்குள்ளே உண்டாக்குகிறவராக இருக்கிறார். அவருடைய சித்தம் என்னன்றத அவர் அவங்களுக்குள்ள அது எப்படி அந்த ஆவியை கொடுத்து அவர் சித்தத்தை செய்தாரோ அங்கே அதே மாதிரி தேவன் நமக்கும் அந்த ஆவியை கொடுத்து அவர் சித்தத்தை நமக்குள்ளே சேவிக்கிறார். ஃபார் இட் இஸ் காட் ஹூ ஒர்க்கத் இன் யூ நடுது இங்கிலீஷில், இட் இஸ் காட் ஹூ ஒர்க்கத் இன் யூ போத் டு டூ வில் அண்ட் டூ ஆஃப் இஸ் குட் பிளேஷர். அவருடைய சித்தத்தை செய்கிறதுக்கு தேவன் நம்மளை அவருடைய ஆவியை நமக்கு கொடுத்து அதை செயல்படுத்தி வைக்கிறார். ஆகையால் நம்மளுடைய ஃபோக்கஸில் என்ன, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது யூ நாட் கோயிங் டு டூ மிராக்கிள்ஸ், நம்ம அந்த மாதிரி அற்புதங்கள் அடையாளங்கள் செய்ய போகிறதில்ல, தேவன் அதெல்லாம் எப்பயோ ஸ்டாப் பண்ணிட்டார். ஆனால் தேவன் நமக்கு கொடுக்குறது என்னென்னா ஆவியின் கன்னிகள். அதோடய ரிசல்ட் என்ன, தேவனுடைய ஆவி நமக்குள்ளே வரும்போது அதில் ரிசல்ட் என்னவாக இருக்கும்னாக்கா, பட் தி ஃப்ரூட் ஆஃப் தி ஸ்பிரிட், அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம், விசுவாசம், இச்சை எடுக்க என்ற இந்த 9 வரங்களை தேவன் நமக்கு கொடுக்குறாரு, செல்ஃப் கண்ட்ரோல் எல்லாம். ஸோ இது மேலே தான் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். இப்போ மெயின் நம்மளுடைய நியூ டெஸ்டமெண்ட்டோடைய ஃபோக்கஸ் என்னன்னாக்கா, டு ஃபில் வித் த ஹோலி ஸ்பிரிட். எபிஷியன்ஸ் எல்லா இடத்துலையும் அதுதான் சொல்கிறார், நமக்கு இந்த கனிகளை நம்ம கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆகையால் எனக்கு அன்பான சகோதரர் சகோதரிகளே, இந்த எபிசியன் 5 அதிகாரத்திலே நமக்கு அதுதான் சொல்லிட்டு வராரு. முதல் 2 வசனம் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஒரு பாசிட்டிவ் பேசுதுங்க, பாசிட்டிவ் சைட். அடுத்து 3-6 வசனங்களை பார்க்கும்போது நெகட்டிவ் வேர்ஸ் பேசுகிறாங்க, நெகட்டிவ் நம்மக்கிட்ட இருக்கக்கூடாத, ஒரு கிறிஸ்டியனுக்கு இருக்கக்கூடாத குவாலிட்டிஸை பற்றி பேசுகிறார். முதல் 2 விஷயங்கள் நம்ம கிறிஸ்டியனுக்கு வேண்டிய விஷயம். முதல்ல அடுத்த 3-5 வசனங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அது கிறிஸ்டியனில் இருக்கக்கூடாத ஒரு கேரக்டர். ஆனால் 7 வசனம் சொல்லும்போது ஒரு வார்னிங், ஒரு எச்சரிப்பு நமக்கு கொடுக்குறத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எபிசியன்ஸ் 5:1-2 என்ன பார்க்கணும்னா, பி தேர் ஃபோர் ஃபாலோவர்ஸ் ஆஃப் காட் ஆஸ் டியர் சில்ட்ரன் அண்ட் வாக் இன் லவ். நீங்கள் என்ன வாங்க, தேவனை பின்பற்றலாக இருங்கோ, எனக்கு பிரியமான பிள்ளைகளை நீங்கள் அன்பில் நடந்து கொள்ளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எபிசியர் 5:1-2 வாசிக்கிறார். அப்போ நமக்கு ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி தேர் ஃபோர் பிரதரன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஆகையால் எனக்கு அருமையான சகோதரர்களே, எபிசியன்ஸ் புக்கை நம்ம கிளியராக படிக்கும்போது என்ன காட்டுதுனாக்கா, யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா எபிசியன்ஸ் 4:17 ஒரு விஷயம் நடக்குதுங்க, 4:17 நம்ம இப்போ ஆக்சுவலாக அது பார்க்குறது அதுக்கு தேவன் சித்தமானால் நம்ம அது ஃபியூச்சரில் படிக்கலாம். இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயங்கள் இருக்குதுவாங்க. 4:17-32 வரைக்கும் ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, 3 பகுதியாக பிரிக்கலாம், 3 செக்ஷனாக பிரிக்கலாம். அது ஃபஸ்ட்டு செக்ஷன், செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷனாக பிரிக்கல, அந்த மாதிரி ஒரு புக் அது, லெட்டர் அது. பட் இங்கே இந்த வசனம் எங்கே ஆரம்பிக்குது, தேர் ஃபோர் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது 31 ஆரம்பிக்குது, 4:31 ஆரம்பிக்குது. எபிசியரில் எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னாக்கா, 4:31 சகலவிதமான கசப்பும், அது 30 வந்து நீங்கள் ஆவியில் முத்திரிக்கப்பட்டதாக சொல்லிவிட்டு, அப்புறம் 31 சொல்கிற சகல விதமான கசுப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்க கடுவது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழில் சொல்கிறார். அதாவது அன்புக்கு ஆப்போசிட்டான ஒரு குவாலிட்டி அது, ஓல்டு மேன் பழைய மனுஷனை பற்றி பேசுகிறார். மறுபடியும் வாசிக்கிறோம், சகல விதமான கசுப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்குணமும் உங்களை விட்டு நீங்கள் கடவுது, பழைய மனுஷனுடைய வாழ்க்கை சொல்லிட்டு 32 வசனத்தில் நியூ லைஃப் பற்றி பேசுகிறார். ஒருவருக்கு ஒருவர் தயவும் மன உருக்கமும், ஒருவருக்கு ஒருவர் தயவையும் மன உருக்கமாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிங்க என்றார். ஸோ அப்போ என்ன என்ன கேட்டேன்னா, 32 வர்ஸில் ஒரு நியூ லைஃப் பற்றி பேசுகிறார். பி கைண்ட் ஒன் டு அனதர், டெண்டர் ஹார்ட்டட்னஸ் அண்ட் ஃபர்கிவ்னஸ் ஆஸ் காட் ஃபர்கிவ் அஸ் த்ரூ கிரைஸ்ட்ன்றார். எப்படி கிரைஸ்டுக்குள்ளே நம்மளை மன்னிச்சிருக்கிறாரோ அதே மாதிரி நாமளும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசுகிறாரு. பேசிட்டு தான் அப்புறம் தான் சொல்கிறாரு, தேர் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு பி இமிட்டேட்டர்ஸ் ஆஃப் காட், தேவனை பின்பற்றலாம் இருங்கோ, அவர் எப்படி நம்மளை கிறிஸ்துக்குள்ளே மன்னிக்கிறாரோ அப்படி நீங்களும் ஒருத்தருக்கு மன்னித்து அன்பில் நடந்து கொள்ளுங்கன்னு அதை கண்டினியூ பண்ணுறாரு. ஸோ நம்ம வந்து இன்றைக்கி நிறைய பேரை மன்னிக்கிறதுல சம்டைம்ஸ் ஓகே வி டோன்ட் ஃபர்கிவ் ஒய் ஏன் அப்படின்னாக்கா, நமக்கு ஏதோ ஒரு கசப்பு, ஒரு கோபம், ஒரு கர்ஜி கூட கர்ஜிங் என்ன ஒரு என்னங்க ஒரு எதிர்ப்பு
கசப்பு இதெல்லாம் இருக்குது. ஏன் அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவங்க அவங்க மேலே நமக்கு இருக்கிற அன்பு கம்மியாகிட்ருக்கோம். வி டோன்ட் ஃபர்கியூ தெம்னா பிகாஸ் வி டோன்ட் லவ் தெம். அதுதான் இங்கே லாஜிக்கே சொல்கிறாரு. நம்ம ஒருத்தர் அன்பு கூர்ந்தாக்கா அவங்கள மன்னிக்குவோம், நம்ம ஒருத்தர் அன்பு கூறாமல் விட்டுட்டோம்னா அவங்கள மன்னிக்க மாட்டோம். ஸோ அங்கே மன்னிக்கிறது கூட மெயின் முக்கியமாக நமக்கு வேண்டியது என்னன்னாக்கா லவ் அப்படின்னு சொல்கிறார். அதுதான் சொல்ற ஆஸ் காட் ஃபார் கிரைஸ்ட் சேக் போத் ஆட் ஃபர் கிவன் யூன்றது. ஓகே, ஸோ அந்த விஷயத்தை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு தேவன் நம்மளை மன்னிக்கிறாரு கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தேவன் நம்மளை எப்படி மன்னிக்கிறார் அப்படின்னாக்கா அளவில்லாமல் மன்னிக்கிறார். ஏன்னாக்கா நம்ம தேவனுக்கு விரோதமாக நிறைய தவறுகள் செய்கிறோம், நிறைய தவறுகள் செய்கிறோம் தேவனுக்கு விரோதமாக. ஆனாலும் தேவன் நம்மளை தண்டிக்கிறது இல்லை. காரணம் என்னென்னு கேட்டால் கிறிஸ்துவின் நிமித்தம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு வார்த்தை வந்துச்சு, பிகாஸ் ஆஃப் கிரைஸ்ட் சேக். அதனால் நம்ம என்ன பண்ணுறாரு, அவர் மன்னிச்சிடறாரு. ஸோ பிகாஸ் ஏன் அப்படின்னா காட் ஸோ லவ் த வேர்ல்டு அண்ட் ஹி கேவ் ஹிஸ் சன். அதனால் அவர் அன்பு கூர்ந்ததுனால நம்மளை மன்னிக்கிறார். ஜீசஸ் நமக்காக சாக்ரிஃபைஸ் ஆனதுனால அவர் நம்மளை மன்னிக்கிறார். ஸோ எல்லாமே வந்து முக்கியமாக ஃபைனல் அல்டிமேட்டாக என்ன வருதுனாக்கா லவ் ஸ்டாண்ட்ஸ் பிஃபோர் அஸ். அன்பு தான் நமக்கு முன்னாடி நிற்குது. அதனால தான் அவர் நம்ம ஒருத்தர் அன்பு கூர்ந்தோமானாக்கா மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா லூக் 7 சாப்டரில் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாமே. லூக் 7:36-37 பார்த்தீங்கன்னா ஒரு பரிசேயர் வீட்டுக்கு இயேசு போகிறார், சைமன் என்ற ஒரு வீட்டுக்கு. அங்கே அந்த ஸ்திரீ வந்து இயேசுவின் பாதத்தை கழுவி கண்ணீர்னால் கழுவி தலை முடினால் அவரை துடித்து ஓயாமல் என்ன பண்ணாங்க, முத்த கொடுத்து அவர் காஸ்ட்லி பர்ஃப்யூமை அவருக்கு அனைன் பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ இதில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அங்கே அந்த சைமன்ன்றவர் என்ன பண்ணுறாரு, அந்த பரிசியர் என்ன பண்ணுறாருன்னா அவர் மனசில் என்ன நினைக்கிறேன்னா இந்த ஸ்திரீ எப்படிப்பட்ட ஒரு பாவி மனுஷியாச்சே, அவரை எப்படி தொடலாம் அவர் அந்த ஸ்திரீ, இவர் தீர்க்கதரிசியாக இருந்தால் அந்த ஸ்திரீயை அறிஞ்சிருக்குவார் அப்படின்னு சொல்லி அவர் அந்த கான்வர்சேஷன் அவர் நினைக்கிறார் மனசில். அப்போ ஏசு கிளீனாக தெரியுது இவர் என்ன பேசுகிறாருன்னு தெரியுது. அப்படின்னு என்னன்னாக்கா ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அது அந்த ஸ்திரீ. அப்போ அந்த ஸ்திரீயை வந்து இவங்க தொட விட மாட்டாங்க. இன்கேஸ் இயேசுக்கு நடந்த மாதிரி அந்த ஸ்திரீ நடந்து கொண்ட மாதிரி இந்த மனுஷன் நடந்திருந்தால் இந்த ஸ்திரீயை வந்து அடிச்சிட்டே இருப்பார் அவர் நினைக்கிறேன், இல்லை தொடுத்திருப்பார் வெளியே பிடிச்சின்னு போயிட்டு நீ எப்படி என்னை தொடலாம் அசுத்தமான ஸ்திரீ அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜீசஸ் என்ன பண்ணுறாருனாக்கா அங்கே ஒரு ஸ்டோரி சொல்கிறாரு. அந்த ஸ்டோரி என்ன அப்படின்னா ஒரு மனுஷன்கிட்ட ரெண்டு பேர் கடை வாங்கியிருந்தாங்க, ஒருத்தர் 500 ஒருத்தர் 50 தினாரி, ரெண்டு பேரும் கடை வாங்குறாங்க. சரி ரெண்டு பேருக்கும் கொடுக்க முடியலன்ட்டு ரெண்டு பேரையும் ஃப்ராங்காக மன்னிச்சிட்டார், ரெண்டு பேருமே கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டார். இதில் யார் அதிகமாக அவரை அன்பு கூறுவாங்கன்னு ஒரு க்வெஸ்டின் கேட்கு, விச் ஆஃப் தெம் வில் லவ் இம் மோஸ்ட் அப்படின்னும் போது அவர் ஆன்சர் பண்ணார், யாருக்கு அதிகமாக மன்னிக்கப்பட்டதோ அவர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தான் ஜீசஸ் கிறிஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஸோ இந்த பாவியான இந்த ஸ்திரீ வீட்டுக்கு வர, நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு தண்ணி கொடுக்கல இல்லைங்களா, என்னை முத்தம் கொடுக்கல, என்னை வர வைக்கல, ஆனால் அந்த ஸ்திரீ வந்ததில் என்ன பண்ணுறாங்கோ இதெல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லி அப்போது சொல்கிறார், இந்த ஸ்திரீ செய்த அநேக பாவங்கள்னு அவளுக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. 18 சாப்டரில் 47 நீங்கள் பார்த்தீங்கன்னா மேத்யூ 18 லூக் சாரி லூக்கு இல்லைங்களா, ஒரு நிமிஷம் மேத்யூவில் கூட அது வருதா இல்லை, லூக்கு 7 சாப்டரில் வருது. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன் இவள் செய்த அநேக பாவங்களை மன்னிக்கப்பட்டதுன்றார் பாருங்க. தேர்ஃபோர் ஐ டெல் யூ ஹர் சின்ஸ் விச் ஆர் மெனி ஆர் ஃபர்கிவன் என்றார். அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாலே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி என்னவா 18:48 சொல்கிறார், அவளை நோக்கி உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். பாருங்கள் அப்போது இந்த இந்த ஸ்திரீக்கு இந்த பாவம் மன்னிக்கப்பட்டதுனால அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக அவரை அன்பு கூறுறாங்க. 50 அவர் ஸ்திரீயை நோக்கி உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ என்றார். அப்போது இங்கே முக்கியமாக நம்ம என்ன பார்க்குறோன்னா இந்த ஸ்திரீக்கு அந்த ஒரு உதாரணம்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஜீசஸ் கிரைஸ்ட்டு பரிசேயர்களுக்கு சொல்கிறாரு. அப்போது அந்த ஸ்திரீக்கிட்ட வந்து நிறைய பாவம் இருந்தது, அவளுக்கு மன்னிக்கப்பட்டதுனால அவள் அதிகமாக என்ன பண்ணார் அன்பு கூர்ந்தார். ஸோ மன்னிப்புன்னு அங்கே ஒரு இடத்துல வரும்போது அங்கே அன்பு கனெக்ட் ஆகும். அன்பு நம்ம அதிகமாக ஒருத்தரை கூறும்போது அந்த இடத்துல அவங்க பாவங்கள் நம்ம மன்னிக்கிறதுக்கு
வரங்க. ஸோ ஜீசஸ் லவ்ட் ஹர் அண்ட் ஷீ லவ் ஜீசஸ் இன் ரிட்டன் அண்ட் ஷீ அனைண்டட் இஸ் ஃபீட் என்ன பார்த்தோம். ஸோ இல்லை முக்கியமாக என்ன பார்க்குறோம்னா, பரிசியர் இது செய்யலை. காரணம் என்னென்னு கேட்டால், பரிசியர் தங்களை வந்து நீதிமன்றங்களாக எண்ணினார்கள், அதனால் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்படுறதுக்கோ இல்லைங்களா அந்த மாதிரியான ஒரு வேலைகள் அங்கே செய்கிறதில்ல. ஸோ செல்ஃப் ரைச்சியஸ், அவங்களை தங்களை நீதிமன்றங்களாக எண்ணிக்கொண்டார்கள். அதனால் இந்த ஸ்திரீ வந்து இயேசுவின் பாதத்தில் உட்காந்து அந்த காரியத்தை செய்திருந்தால அவள் சமாதானத்தோடு திரும்பி போனாள். இயேசு சொன்ன வார்த்தை அதுதான், கோ இன் பீஸ்ன்னு சொன்னார் அந்த 50th verse 50th verse. அப்படின்னா என்னென்னா, அவள் அந்த ஸ்திரீக்கு ஏதோ ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஒன்று இருந்திருக்கோங்க. நம்ம தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணுறோம், தப்பு பண்ணிக்கிறோம், தப்பு மன்னிச்சிட்டா கூட செஞ்ச தப்பை நினச்சி நம்ம ஒரு ஒரு உணர்வு வரும் இல்லைங்களா, ஒரு குற்ற உணர்ச்சி வரும். அந்த குற்ற உணர்ச்சியோடு அந்த ஸ்திரீ இருந்திருக்காங்க. அதனால தான் கோ இன் பீஸ், யுவர் சின்ஸ் ஹவ் பீன் ஃபர்கிவன்னு சொன்னார். ஸோ அதுதான் அந்த ஸ்திரீ அவனுக்கு சமாதானத்தோடு போனாங்க. அந்த ஸ்திரீ செஞ்சது இந்த பரிசீலனை செய்யல, காரணம்னா ஹி வாஸ் எ செல்ஃப் ரைச்சியஸ். ஸோ அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வந்தார்னா நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோங்க? ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஜீசஸ் நம்ம வீட்டுக்கு வந்தார்னா நம்ம என்ன பண்ணுவோம்? வர வச்சு காலில் கழுவுமா? எக்ஸாம்பிள். ஸோ வாஷிங் ஃபீட்டுன்றது வந்து இட் இஸ் ரியலாக, அது லிட்ரல் கிடையாது, அது ஒரு ஹாஸ்பிட்டாலிட்டி இல்லை ஒரு அம்பல் பர்சனை ஒரு ஹியூமிலிட்டியை தாழ்மையை அங்கே காட்டுதுங்க. ஆனால் அதை அந்த செல்ஃப் ரைச்சியஸ் அந்த நீதிமானாக எண்ணினவர் அதை செய்யலை. அஃப்கோர்ஸ் நமக்கு இன்றைக்கி நம்மளுடைய பிரதர்ஸோ யாராவது வீட்டுக்கு வந்தால் நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறோங்களேன்றத நம்ம கனெக்ட் பண்ணுறோம். ஏன்னா ஜீசஸ் சொன்ன விஷயம் அதுதான், நீ ஒரு சிறியவனுக்கு நீ எதே செய்யோ அதுவே நீ எனக்கு செஞ்ச மாதிரின்ற. தேவன் நம்மளை அன்பு கூர்ந்தார், நம்மளை மன்னித்தார். ஸோ அதே போல் நாமளும் மற்றவர்கள் அன்பு கூறணும், மற்றவர்களை மன்னிக்கணும். அதுதான் தேவனோட குணங்களை நம்ம காப்பி பண்ணுறது, டு பி லைக் காட் அப்படின்ட்டு. Luke 6:36, ஆஸ் யுவர் ஃபாதர் இன் ஹெவன் இஸ் மெர்சிஃபுல், யூ பி மெர்சிஃபுல். உன் பிதா எப்படி இருக்கிறாரு? இரக்கமாக இருக்கிறத போல் நீயும் இரக்கமாயிரு. இதை தான் சொல்கிறாரு. ஸோ அவர் இரக்கம் செய்கிறாரு, மன்னிக்கிறாரு. அப்படி நீங்கள் இரக்கம் செய்யுங்க, மன்னிங்க. பட் அந்த டிகிரி பர்ஃபெக்ஷன் பற்றி நமக்கு எங்கேயுமே இங்கே பைபிளில் சொல்ல. சம்டைம்ஸ் நம்ம அதை வி கேன் சி இல்லையா, அந்த கடவுளுடைய அந்த பர்ஃபெக்ஷன் அந்த இமேஜை நம்ம சகோதரர்கள்ட்ட சகோதரிகள்ட்ட பார்க்க முடியுங்க இல்லைங்களா. அவங்களுடைய அன்பை பார்க்க முடியும், தேவனுடைய சாயல் பார்க்க முடியும். அவங்கள்ட்ட இயேசு சொன்ன மாதிரி என்ன பார்க்குங்க, என் பிதாவை பார்க்குறேன்ற அந்த குணங்களை நம்ம சகோதரர்கள்ட்ட பார்க்க முடியுங்க. அதே நேரத்தில் வேறு ஒரு ரூபத்தையும் பார்க்க முடியும் சம்டைம்ஸ் இல்லைங்களா, அந்த பழைய மனுஷனை கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் நம்ம இஃப் சம்மன் இஃப் சம்மன் கிளைம்ஸ் டு பி எ கிறிஸ்டியன்னா என்னங்கவா, யூஸ் டு பி லைக் கிரைஸ்ட், வாக் லைக் கிரைஸ்ட். நம்ம கிறிஸ்டியன்னு சொல்லிக்கிறோம்னாக்கா நம்ம கிறிஸ்தவர்களை போல் என்ன பண்ணுங்கோ, கிரைஸ்டை போல் நடக்கணும். நமக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்டோரி தெரியும், ஒரு கவர்டு சோல்ஜர் அலெக்சாண்டர்கிட்ட ஒரு கோழையான ஒரு சோல்ஜர் இருந்த அந்த கதை தெரியும். சோல்ஜர்கள்லாம் வந்து நிற்கும்போது அலெக்சாண்டர் கிட்ட அந்த தீர்ப்பு வரும்போது ஜட்ஜ்மெண்ட்டில் உட்காரும்போது அவர் சோல்ஜரை கூட்டின்னு வந்தாங்க இல்லைங்களா. அப்போ அந்த சோல்ஜர் இதை இனத்துக்காக கூட்டின்னு வந்தீங்கன்னாக்கா அவர் யுத்தத்துலேருந்து பயந்து ஓடிட்டாருன்ட்டு. அவர் பேர் என்ன? அலெக்சாண்டர் சொன்னான். அவர் சொன்னால், யூ ட்ராப் யுவர் கவர்டைஸ் ஆர் ட்ராப் யுவர் நேம் என்னான். அலெக்சாண்டர்ன்ற பேரை வச்சுக்கி நீங்கள் ஓடிட்டுக்கிறிய, ஒன்று உன் கோலதனத்தை வீடு இல்லைன்னா உன் பேரை வீடு. ஸோ அதே மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கிறிஸ்டியன்னு சொல்கிறோம்னாக்கா நம்ம என்ன பண்ணுங்க, வி ஷுட் வாக் லைக் கிரைஸ்ட். மதர்ஸ் யூ ஷுட் நாட் கால் அஸ் கிறிஸ்டின் இல்லையா. கிறிஸ்டின் சொல்லிக்கணும்னாக்கா நம்ம என்ன பண்ணுவோம், கிரைஸ்ட் நடந்ததை போல் நாமளும் நடக்க வேண்டும்ன்றது தான் தேவன் நமக்கு சொல்கிறார். முதலாவது அதிகாரத்தில் 1 John 2:6 அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும் இல்லையா. அவருக்குள்ளே இருக்குன்னு சொன்னால் நம்ம அதுதான் செய்யணும். அது எப்படி நம்ம தான் இதை கிளியனாக பவுல் என்ன பண்ணுற, நடக்கணும் அவருக்குள்ளே நம்ம நடக்கணும்னாக்கா எப்படி நடக்கணும் அப்படின்னும் போது தான் இட் இஸ் சம்ஸ் அப் இன் ஒன் ஸ்டேட்மெண்ட் என்னன்னாக்கா அதை ஒரே ஒரு வரியில் சொல்கிறாரு என்னன்னாக்கா 1 Corinthians 16:14 உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடு செய்யப்படக்கடுவதுன்னார். உங்கள் காரியங்கள்லாம் அன்போடு செய்யப்படக்கடுவது, அதுதான் ஒன் ஸ்டேட்மெண்ட். லெட் ஆல் தட் யூ டூ பி டன் இன் லவ் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார்.
அதுதான் கிறைஸ்தவம் செஞ்சார். நீங்கள் எபிசியர் புஸ்தகத்தில் அஞ்சாவது அதிகாரத்தில் ரெண்டாவது வசனத்தில் வாசிக்கும் போது, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கள். அந்த வார்த்தையை அப்படி தான் சொல்கிறார். ஸோ இதுதான் நம்ம கிறிஸ்டியனோட கேரக்டரைஸ் இது தாங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் காட்ஸ் ஸ்டாண்டர்ட் பர்ஃபெக்ஷன் இது தாங்க, வாக்கிங் இன் லவ் ஆர் டு பி ஃபாலோவர் ஆஃப் காட் ஆர் மிமிக் ஆஃப் காட் அண்ட் இமிட்டேட்டர் ஆஃப் காட்னாக்கா வாக் இன் லவ், அன்பில் நடந்துக்கோங்க. அன்பு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபர்கிவ்னஸ் எல்லாமே வந்துடும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஜீசஸ் சொன்னார், மேத்யூ 18 சாப்டரில் 21-35 வரைக்கும் ஒரு பேரபிள் சொன்னார். பேதுரு கேட்குறாரு, என் சகோதரன் எனக்கு விரோதமாக நான் தப்பு செஞ்சால் நான் எவ்வளோ தடவை மன்னிக்கணும், 7 தடவை, நான் 70 தடவை மன்னி அப்படின்னாரு. 70 டைம்ஸ் அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு அப்போ தான் ஒரு ஊமை வச்சுனா, ஒரு மனுஷங்கிட்ட ஒருத்தர் 10,000 தாலேருந்து வாங்கியிருந்தார், அவரால் கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் மனைவி அவர் பிள்ளைகள் அவர் எல்லாத்தையும் சிறையில் போடும்போது அவர் கீழே விழுந்து கெஞ்சி கேட்டதுனால அவருக்கு ராஜா இறக்க செய்து அந்த 10,000 தாலேருந்தை விட்டுட்டார், வைவ் ஆஃப் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவர்கிட்ட ஒருத்தர் வேலை செஞ்சவருக்கு 100 பென்ஸ் கொடுக்கணும், அவருக்கு பிடிச்சி கேட்கும்போது அவரால் கொடுக்க முடியல, அவர் மனைவி பிள்ளைகளிலிருந்து சிறையில் வச்சுட்டார். அப்போ இந்த விஷயம் ராஜாக்கு தெரிய வந்தவொடனே என்ன பண்ணிட்டார், அவனை பிடிச்சி எழுதுனு போய் அவனை ஃபேமிலியெல்லாம் கொண்டு போய் சிறையில் அடிச்சிட்டாலும் நீங்கள் பணம் கொடுக்குற வரைக்கும் உங்களை நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அந்த ஊமையோட ஃபினிஷிங் என்னன்னாக்கா எண்டு ரொம்ப முக்கியம். என்ன சொன்னார் இயேசு கிறிஸ்துனா 18:35 வசனம், நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். ஸோ ஆல்சோ மை ஹெவன்லி ஃபாதர் வில் டூ டு எவ்ரி ஒன் ஆஃப் யூ இஃப் யூ டூ நாட் ஃபர் கிவ் யுவர் பிரதர் ஃப்ரம் யுவர் ஹார்ட். நீ இதயத்தில் அவரை மன்னிக்கலைன்னா அவரும் அப்படி செய்வார் சொல்கிறார். இது சொல்லிவிட்டு இந்த மேத்யூ இந்த எபிசியன்ஸ் 5:1-2 சொல்லிவிட்டு இயேசு நமக்காக எப்படி பலியானார், உகந்த வாசனையாக இருந்தார், நமக்காக ஒப்பு கொடுத்தார், அவர் எப்படி அன்பு கொண்டார், அப்படியே நீங்களும் அன்பில் நடந்து கொள்ளுங்கன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிற விஷயம் தான் கான்ட்ராஸ்ட். தேவனுடைய கிறிஸ்டியன்ஸுக்கு அவருடைய பிள்ளைகளுக்கு எதிர்மறைவான விஷயம், அவருடைய அந்த வார்த்தை கிறிஸ்டியனுக்கு ஃபிட் ஆகாத ஒரு விஷயம். அதான் 3-4 சொல்கிறார், எபிசியர் 5:3-6 வசனங்கள், மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசிதனமும் மற்ற எந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படவோ கூடாதுன்னு சொல்லப்படக்கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள் ஸ்தோத்திரம் செய்யதாலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரகாராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் சுதந்திரிக்க படவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தம் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் தேவ கோபாக்கினை வரும் என்று ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாருங்கன்ட்டு இந்த விஷயம் சொல்லிட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன, பட் ஃபர்னிகேஷன் அன்கிளீன்னஸ் கவர்டியஸ்னஸ்ன்றதை சொல்கிறார், நாட் டு பி ஒன்ஸ் நேம்ட் அமாங் யூன்ற ஒரு தடவை கூட அதை பற்றி பேசப்படக்கூடாது. பிகாஸ் யூஆர் சேன்ஸ்ன்றது, யூ பிகம் எ சேன்ஸ். நீதர் ஃபில்தினஸ் நார் ஃபுலிஷ் டாக்கிங் நார் ஜெஸ்டிங் விச் ஆர் நாட் ஃபிட்டிங் பட் ரேதர் கிவிங் ஆஃப் தேங்க்ஸ்ன்றார், விச் இஸ் நாட் ஃபிட்டிங் என்னார். அதாவது ஃபர்னிகேஷனை விபச்சாரம் அசுத்தம் பொருளாசைகள் இல்லைங்களா, ஃபில்தினஸ் ஃபூலிஷ் டாக் பாருங்களா, ஃபூலிஷ் டாக்கு அண்ட் ஜெஸ்டிங்ன்றது, அதாவது க்ரூட் ஜோக்குன்னு சொல்லுவோம். க்ரூட் ஜோக்குன்னாக்கா கேலி பேச்சுகள் இதெல்லாம் கூட இருக்க, கேலி பேச்சு இருக்கக்கூடாதுன்றார், ஒழுங்கற்ற ஒரு வார்த்தைகள் க்ரூட் ஜோக்கிங்னு, க்ரூட்னா அந்த க்ரூட் ஆயில் இருக்குல்ல வேஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு நாங்கள் ஒழுங்கற்றதான ஒரு பேச்சுகள் கூட நமக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அது ஒரு தடவை கூட நமக்குள்ள என்ன கூடாது நியமிக்கப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 3rd-4th அந்த வர்சஸ்ங்களில் கிறிஸ்டியனுக்கு ஆப்போசிட்டான குவாலிட்டியை கொடுக்குறாரு. சேட்டனோட இன்ஃப்ளூயன்ஸ் அது. இது வந்து வேர்ல்டில் நார்மல் வேர்ல்டி பீப்புள் வந்து இது செய்யக்கூடிய விஷயந்தான், உலகத்தாருங்க இது நார்மலாக செய்கிறாங்க. ஆனால் பட் கிறிஸ்டியன்ஸ் இதெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடாது அப்படின்றத சொல்கிறார். ஆகையால் அப்படிப்பட்ட தவறுகள் செய்கிறவர்கள் கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்கோ,
சேர்ந்து இருக்காதீங்க டு நாட் கம்யூனிகேட் வித் தெம் ஆர் டு நாட் ஈட் வித் தெம் அவங்க கூட சாப்பிட்றது கூட வச்சுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே சொல்கிறார். நீங்கள் ஒன்று கொரிந்தியரில் 15:5 அதிகாரம் இல்லைங்களா, 1 Corinthians 5th chapter 9-11 நினைக்கிறேன் இல்லைங்களா, அங்கே சொல்லும் போது அந்த சொல்கிறார். நமக்கு தெரியாது எந்த கான்டெக்ஸ்டில் பேசுகிறேன்னு சொல்லிட்டு. ஆ, First Corinthians 5th chapter 9 உபச்சாரக்காரரோட கலந்திருக்க கூடாது என்று நிருபத்தில் உங்களுக்கு எழுதினேன். ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவும் கலந்திருக்க கூடாது என்று நான் எழுதவில்லை. அப்படியானால் நீங்கள் உலகத்தை விட்டு நீங்கி போக வேண்டியதாக இருக்குமே. நான் உங்களுக்கு எழுதினது என்னவென்றால், சகோதரன் எனப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, பொருளாசைக்காரனாயாவது, விக்கிரகாராதனைக்காரனாயாவது, உதாசியனராவது, வெறியனையாவது, கொள்ளைக்காரனையாவது இருந்தால் அவனோட கலந்திருக்க கூடாது. அப்படிப்பட்டவனுடனே நாங்கள் கூட புசிக்கவோ கூடாதுனார். அப்போ இங்கே சொல்கிற அந்த லிஸ்ட் என்னன்னாக்கா, இவர்கள் வந்து விபச்சாரக்காரங்க இல்லைங்களா, அவங்க கூடலாம் கலந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுக்குறாரு. இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க வந்து உலகத்தாரை பற்றி பேசலை. இங்கே பவுல் உலகத்தாரோட நீங்கள் கலந்துருக்கக்கூடனா உலகமே அப்படி தான் இருக்குதுன்றார். அப்படின்னா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்களாக இல்லையே, இருக்க முடியாதுன்றார். இப்போ நம்ம உலகத்தார் கூட இந்த தப்பு பண்ணுறாங்கோ அவங்க கூட நம்ம பேசக்கூடாதுன்னு நினச்சி நீங்கள் உலகத்தார் கூட யாருக்குள்ளே நீங்கள் பேசாமல் இருந்தீங்கனாக்கா நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. ஏன்னா உலகமே அப்படி தான் இருக்குது, ஏதாவது ஒரு விதத்தில் பாவம் செய்வாங்க. நாட் ஒன்லி ஃபர்னிகேஷன் பாருங்க, ஐ ரோட் டு யூ இன் மை லெட்டர் நாட் டு அசோசியேட் வித் செக்ஷுவல் இம்மாரலிட்டி பீப்புள், நாட் அட் ஆல் மீனிங் தி செக்ஷுவல் இம்மாரல் ஆஃப் திஸ் வேர்ல்டுன்றது, ஆர் தி கிரீடி, சின்லர்ஸ், ஐடியாலட்டர்ஸ், இல்லை ஏதோ ஒரு வகையில் இதில் ஏதாவது இருக்கு இல்லையா, பேராசை இருக்கும், விக்கிரகாரதனை பண்ணுறவங்க ஏதாவது ஒரு விதத்தில் அவங்க பாவம் பண்ணுறாங்க இல்லையா, நீங்கள் அவங்க கூட பேசக்கூடாது, அவங்க கூட சாப்பிடக்கூடாதுன்னா அப்போ நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் இல்லை. அப்போ அவர் யார் கூட இருக்கக்கூடாது பேசக்கூடாதுன்னா சகோதரன் ஒருவன். பட் நவ் ஐ எம் ரைட்டிங் டு யூ நாட் டு அசோசியேட் வித் எனி ஒன் ஹூ பேர்ஸ் த நேம் ஆஃப் பிரதர் இஃப் இஸ் கில்ட்டி ஆஃப் செக்ஷுவல் இம்மாரலிட்டி, கிரீட், அண்ட் ஐடாலேட்டர், ரிவைலர், ட்ரங்கர்ட், ஆர் ஸ்விண்ட்லர், நாட் ஈவன் டு ஈட் வித் சச் ஏ ஒன் என்றார். சகோதரர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாக இருந்தால் அவங்களோட கூட நீங்கள் சேராதீங்கன்னு தான் இங்கே சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்டவர்களை தான் நீங்கள் என்ன இருங்க ஜாக்கிரதையாக இருந்து இல்லைங்களா வெளியே அவங்கள கொண்டு வாங்க. அதுதான் 13th verse சொல்கிறார், புறம்பே இருக்கிறவர்களை குறித்து தேவன் தீர்ப்பு செய்வார், ஆகையால் அந்த பொல்லாதவனை உங்களை விட்டு தள்ளி போடுங்கள். அப்படிப்பட்டவர்களை உங்களை விட்டு வெளியேறுங்கன்றார். இதுதான் எபிசியரில் கூட அவர் அத்தா சொன்னார், 5:7 ஃபைனலாக முடிக்கும் போது அவர் சொன்னார், அவர்களுக்கு பங்காளிகளாக இராதீங்கன்றார், அவர்களுக்கு பங்காளிகளாக இராதிங்கன்றார். ஸோ அதனால தான் லிட்டில் லீவன் ஸ்பாயில் த ஓல்ட் லம்ப்னு வாங்க இல்லையா, கொஞ்சம் புளிப்பு முழுவதையும் புளிப்பாகலன்ட்டு அந்த விஷயம் தான் பேசுகிறேன். அன்பான சகோதர சகோதரிகளை, நமக்கு தேவன் சொல்கிற விஷயம் என்னென்னா, ஒன்று அன்பு கேரக்டர், ஃபர்கினஸ் அந்த மாதிரியான டெண்டர் ஹார்ட்டட்னஸ் பற்றி பேசுகிறாரு. இன்னொன்று வந்து வேசிதனும் விக்கிரகாரனும் பொருளாசைகளை பற்றி பேசுகிறார். அதே அந்த 5th chapter 1-7. ஸோ நிறைய பேர் என்ன, காட் இஸ் லவ், ஸோ யில் ஃபர்கிவ் அவர் சின்ஸ், யில் டாலரேட் அவர் சின் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ, தேவன் அன்பாக இருக்கிற அதனால் நம்ம பாவங்கள் எல்லாம் வந்துச்சு. அஃப்கோர்ஸ் கடவுள் அன்பாக இருக்கிறாரு, நம்மளை மன்னிக்கிறாரா இருக்கிறார். அதே நேரத்தில் கடவுள் வந்து இஸ் அ ஃபாதர், இஸ் அவர் ஃபாதர்னு நம்ம சொல்கிறோம். காட் இஸ் அவர் ஃபாதர். ஃபாதர் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைகளை டிசிப்ளின் பண்ணுவாங்க, சேஸ்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க. அதுதான் நம்ம வாசிக்கிறோம் எபிரியர் 12:10 ஹீப்ரூஸ் 12:10 நம்ம என்ன வாசிக்கிறோம், தேவன் நம்மளை சிச்சிக்கிறாரு. அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிச்சிக்கிறார்கள். பாருங்கள், இது நம்மளோட எர்த்லி பேரண்ட்ஸ் பற்றி பேசுகிறாரு. இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு நம்முடைய புரோஜனத்துக்காகவே நம்மை சிச்சிக்கிறார். நம்ம அவருடைய பரிசுத்தத்துக்கு பங்குள்ளவர் ஆகணும், வி ஷுட் பி அ பார்ட்டேக்கர் ஆஃப் இஸ் ஹோலினஸ்ன்றார். அதனால் அவர் நம்மளை என்ன பண்ணுறாரு, சிச்சிக்கிறார். சாகையில் அன்பான சகோதர சகோதரிகளை, ஒரு பியூட்டிஃபுல் வசனத்தை நான் சொல்லி முடிக்கிறோங்கோ, அது என்ன அப்படின்னாக்கா, யாத்ராகத்தில் தேவனுடைய குவாலிட்டி பற்றி பேசுகிறார் மோசஸ் எக்ஸோடஸில்
34:6-7 யாத்ராகமம் 34 அதிகாரம் 6-7 வசனங்களில் நம்ம வாசிக்கிறோம். அதை பாருங்கள், தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நேச்சரை பற்றி பேசுகிறார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயமும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர். இங்கே இங்கே அவர் குவாலிட்டி பாருங்க எப்படி சொல்லப்பட்டது. இது ஒன் சைட் ஆஃப் காயின், ஒரு காயினுடைய ஒரு பக்கம். அந்த காயினோட மறுபக்கம் பாருங்கள், கண்டினியூ பண்ணுறேன். குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல், குற்றவாளிகளை குற்றமற்றவனாக விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3-4 தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார் பார்த்தீங்களா. அப்போ தேவன் வந்து இஸ் காட் இஸ் காட் ஆஃப் லவ் அண்ட் ஆல்சோ இஸ் அ காட் ஆஃப் ஜஸ்டிஸ். நியாயம் விசாரிக்க நியாயம் கொடுக்குறார். தப்பு பண்ணுறவங்கள தப்பு பண்ணிட்டு விட்டுறேன்னு விடல. அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டார், ஐயோ மன்னிச்சிருங்க அவரேன்னு சொல்லிட்டு, ஒரு ரேப்பிஸ்ட்டு ரேப் பண்ணிட்டார் ஒரு பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மன்னிப்பு கொடுத்தாக்கா நியாயம் ஆகிடுங்களா? அவர் பண்ண தப்புக்கு தண்டிப்பாங்க, நீதி நியாயம் நீதினு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே நமக்கு சொல்கிறார். இங்கிலீஷில் பார்க்கலாம், த லார்ட் பாஸ்ட் பிஃபோர் இம் அண்ட் ப்ரொக்ளைம்ட் த லார்ட் எ காட் ஆஃப் மெர்சிஃபுல் அண்ட் கிரேஷியஸ் ஸ்லோ டு ஆங்கர் அண்ட் அபண்டிங் இன் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் அண்ட் ஃபேத்ஃபுல்னஸ் கீப்பிங் ஸ்டெட்ஃபாஸ்ட் லவ் ஃபார் தௌசண்ட்ஸ் ஃபார் கிவிங் இனிக்யூட்டி அண்ட் டிரான்ஸ்கிரஷன் அண்ட் சின் பட் பாருங்க மறுபடியும் அந்த வேர்டு பட் ஊ வில் பை நோ மீன்ஸ் கிளியர் த கில்ட்டி visiting the iniquity of the fathers on the children and the children's children to the third and the fourth generation அப்படி சொல்லிட்டாங்க முடிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவன் தெளிவா, நம்ம தேவனை டு காப்பி காட் நம்ம என்ன பண்ணனா தேவனை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். தேவனை ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் அவர் அவருடைய அந்த கேரக்டர் நம்ம காப்பி பண்ண முடியும். கேரக்டர் அப்படி காப்பி பண்ணோம்னாக்கா நம்ம ஸ்டடி பண்ணணும் பைபிளை, நம்ம ரெகுலரா கண்டினியூஸா ப்ரேயர் பண்ணணும். அட் சேம் டைமு ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ அவ்வளோவோ அவங்க அப்பாவை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கம்மியாக இருந்தால் அவங்க அப்பாவை கம்மியாக புரிஞ்சுக்குவாங்க. இது நேச்சுரல் உலகத்தில். இப்போ நம்ம பிள்ளைகள் நம்மளோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் நம்மளோட நம்ம பற்றி கிளீனாக தெரிஞ்சுக்குவாங்க. நம்ம கூட டைம் நம்ம கரெக்டாக பிள்ளைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணலன்னா நம்ம பிள்ளைங்களை பற்றி தெரிஞ்சிக்க முடியாது, பிள்ளைங்க நம்ம பற்றி தெரிஞ்சிக்க முடியாது. ஸோ அதனால் நாம் அஸ் அ சைல்ட் ஆஃப் காட் ஷுட் நோ காட் மோர் அண்ட் மோர் ஸோ தேட் We may follow him. So may God bless you, brothers and sisters. Then the Vartagale Astrodhi Paraga. Amen.